வணக்கம், வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். புது புது அர்த்தங்கள் சீரியல்ல ஹரி சார் செஞ்ச கண்டந்திப்பிலி ரசம் தான் நாம இப்ப செய்ய போறோம். வாங்க, மருத்துவ குணம் நிறைஞ்ச கண்டந்திப்பிலி ரசம் செய்யலாம். ஒரு பாத்திரத்துல எலுமிச்சப்பழ அளவு புளிக்கரைச்ச தண்ணியை 2 கப் சேருங்க. இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும் உப்பு தேவைக்கும் போட்டு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் கடாயில் விட்டு சின்னதாக கட்டி பருங்காயம் சேர்த்து பொரிஞ்சதும் எடுத்துருங்க. அடுத்து 3 காஞ்சமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ இதில் 4 கண்டந்திப்பிலி சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பும் 1/4 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து துவரம் பருப்பு வாசம் வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. வறுத்த பொருட்களை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிக்கங்க. இப்போ கொதிக்க வச்ச புளி தண்ணியில் 1 கைப்பிடி துவரம் பருப்பு வேக வச்சதை தண்ணியோட சேர்த்துக்கங்க. துவரம் பருப்பை கடைய வேண்டாம், கடைஞ்சா ரசம் ரொம்ப திக்காக ஆயிடும். அடுத்து இதில் மிக்சியில் அரைச்ச ரசப்பொடியை சேர்த்து 1 கொதி வந்ததும் நிறுத்திடுங்க. அதிகமாக கொதிக்க வச்சா வறுத்த பொடியோட வாசம் போயிடும். 1 கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 2 கிள்ளிய காஞ்சி மிளகாயும் கருவேப்பிலை 2 ஸ்டாண்டும் போட்டு தாளியுங்க. கண்டந்திப்பிலி உடலுக்கு உஷ்ணத்தை கூட்டும், அதனால தான் பருப்பும் நெய்யும் சேர்க்குறோம். இப்போ தாளித்ததை ரசத்தோட சேருங்க. சாதாரண காய்ச்சல் சளியெல்லாம் இதை சாப்பிட்டா டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லாமலேயே ஓடி போயிடும். ரெசிபியை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.